செய்கிறத என்ன ருட்டீனாக செய்கிறோனோ அது உள்ளாக எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து பாசிப்பருப்பு போட்டு பருப்பு குழம்பு வைக்க போகிறேன். இப்போ உட சீக்கிரமாக பாசிப்பருப்பு போட்டு குழம்பு வைக்கணும், நாங்கள் பாசிப்பருப்பு தான் சேர்த்துக்கிடுவோம். இப்போ பாசிப்பருப்பு வந்து தண்ணியில் ஊற்றி ஒரு 2-5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கழுவினோம்னா அதில் உள்ள இருக்கிற அந்த அசடு கழிவுகள் எல்லாம் இதாயிரும். டக்குன்னு அதை கழுவிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோல தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா பாயிலாகி வரணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு உள்ளே போடணும். பாசிப்பருப்பு உள்ளே போட்டுட்டு பாசிப்பருப்பு உள்ளே நல்லா வெந்து வரும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம போட வேண்டிய காய்கறியே போடணும். இது வந்து நல்லா வேக விட்டுறணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான காய்கறி வந்து முருங்கைக்காயும் வெங்காய தக்காளியும் உருளைக்கிழங்கும் எடுத்துருக்கேன். வந்து முருங்கைக்காய் வந்து நாட்டு முருங்கை எங்களுடைய முருங்கை மரத்தில் கிடச்சிது. இது வந்து ரகம் வந்து முருங்கைக்காய் வந்து குட்டியாக இருக்கும், ஆனால் போட்டால் நல்லா வாசமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் சீரகம் மிளகாய் வத்தல் இந்த மூணையும் போட்டு மசாலா அரைச்சிக்கிடும். இந்த முருங்கைக்காய் போட்டோம்னா அந்த குழம்பு வந்து நமக்கு வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை குழம்புல போட்டால் எவ்வளோ வாசனை கொடுக்கும், அதை விட இது நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வைப்போம், சாம்பார் வைப்போம், அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த முருங்கைக்காய் வந்து நல்லா இனிப்பாகவும் இருக்கும். நாட்டு முருங்கைன்னா அதுக்குள்ள வித்தியாசம் நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் இது வந்து மசாலா வந்து அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம பருப்பு சீரகம் தேங்காய் மிளகாய் வத்தல் இந்த மூணையும் போட்டு அப்புறம் வெங்காயம் வேணால் வெங்காயம் சேர்த்து மசாலா அரைச்சிக்கிடுவோம். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் அம்மியில் தான் அரைப்போம், அது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இந்த மிக்சி வந்ததுக்கப்புறம் மிக்சியில் தான் அரைக்கிறது. மிக்சினால் சீக்கிரம் 2 நிமிஷத்தில் இது வந்து இந்த ஜார்னால் 2 நிமிஷத்தில் அரைச்சி கொடுத்துருவோம். அப்புறம் குழம்பு சீக்கிரம் வச்சிடலாம். அதனால் அந்த அம்மிக்குள்ளையில் அரைக்கும்போது ரொம்ப டைம் ஆகும். எங்கிட்ட மாடு நிற்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மாட்டுக்கு தீவனம் வந்து தூசி போடுவோம். தூசி போடும்போது என்ன பண்ணுவோம்னா தூசி வந்து தேவையான அளவுக்கு வாளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தேவையான அளவுக்கு வெண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுவோம். அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றும் போது நல்லா வந்து அந்த தூசி வந்து நல்லா வாசமாக வந்துடும். அது அப்படின்னா தான் அது தண்ணியும் நல்லா குடிக்கும். அதுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையானது எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கிற காய்கறியையும் மசாலையும் ஒன்றா ஊற்றி கொதிக்க வச்சிட வேண்டியதான். காய் நல்லா காயும் மசாலும் போட்டுட்டு இது நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். அப்புறம் உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். உப்பு மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா வேக விட்டுடணும். பருப்பு வந்து முன்னாடியே நல்லா வெந்ததுனால காய் வந்து குக் ஆகுதுக்கு அவ்வளோவா டைம் எடுத்துக்கிடாது. நமக்கு வந்து அது வந்து என்ன ஆயிரும்னா சீக்கிரம் வந்து வெந்துடும். நல்லா ஒரு கலக்கு நல்லா உள்ளுக்குள்ளே கரண்டி விட்டு நல்லா கலக்கி விட்டோம்னா நம்ம இந்த பருப்பு இந்த மசாலு இந்த காய்கறி எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ அந்த குழம்பு வந்து அது ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த இது வந்து தாளிச்சத்துக்கு வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு வெங்காயம் இதுதான் போட்டு வைப்போம். இதில் வந்து கருவேப்பிலையே கொத்தமல்லி போட்டாட்டலாம் இந்த நாட்டு முருங்கை போட்டதுனால உங்கள் சாம்பாருக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம மேக்ஸிமம் கருவேப்பிலை கொத்தமல்லி வைக்காத டயத்தில் இந்த முருங்கை மட்டும் போட்டு வச்சு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன இந்த முருங்கைக்காய் வந்து ரொம்ப சின்னதாக தான் காய்க்கும், ரொம்ப நீளமாலாம் இருக்காது. ஆனால் சாப்பிடும்போது நல்ல ஒரு இனிப்பாகவும் கொஞ்சம் நல்லா இதுவாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது தாளித்து அந்த குழம்புல ஊற்றிட்டோம்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். தொட்டுக்கிட்ட வந்து ஏதாவது வடகம் அந்த மாதிரி ஏதாவது பொறிச்சு சாப்பிட்டு விடுவோம். அதுக்கப்புறம் பூ வந்து இது வந்து எங்கள் இதில் தான் பூத்துது, முல்லை பூன்னு சொல்லுவோம், அதுலேயும் பிச்சி பூ தான். இது வந்து என்ன சொல்கிறது, சாயங்காலமாக பறித்து கெட்டுவோம். வீடு தலைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோல கட்டிட்டு மிச்சத்தை விளக்குக்கு கட்டிக்கிடுவோம். இப்போ வந்து மொத்தமாக நிறையா வாங்கி வெளியில் பூ வாங்கினோம்னா ரேட்டு ரொம்ப கூட இருக்கும். அதனால் இப்போ எங்கேயாவது கோயிலுக்கு போகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட்டி தலைக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிடுவோம். மிச்சத்தை அந்த கோயிலுக்கு ஒன்று கொஞ்சம் இடவெளி விட்டு கெட்டி அது கோயிலுக்கும் கொண்டுட்டு போய்க்கிடுவோம். இந்த முல்லைப்பூ வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும். கெட்டும்போது இப்படி
இந்த முல்லைப்பூவுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, மழை பெஞ்சிச்சின்னா மழை தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம், அதுக்கப்புறம் மழை தண்ணி ஊற்றுவோம், அதுக்கப்புறம் நம்ம டீ போட்டு குடிச்சிட்டு மிச்சம் மிஞ்சின டீ உடைய இது இந்த இது இருக்கும்ல, அதையும் எடுத்து வச்சுருப்போம். அதையும் இந்த செடிக்கு வந்து ஊற்றுவோம். அதனால் வந்து செடி வந்து வச்சு ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கும். அதனால் பூ வந்து நல்லாயிருக்கும். பூ வந்து ஒரு மாதிரி அது எனர்ஜி இல்லாத மாதிரி ரொம்ப ஓய்வு பூ மாதிரி ஆயிட்டுன்னா, நாங்கள் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டீ தூள் வந்து யூஸ் பண்ணுறத ஊற்றுவோம். டீ தூள் ஊற்றுனாலே நல்லா இந்த பூவில் வந்து நல்லா வித்தியாசம் தெரியும். பூ வந்து கெட்டும்போது எப்படி இருக்குன்னா, நல்ல நமக்கு ஒரு கைக்கு வந்து ஸ்டிஃபாகவும் இருக்கும், எடுத்து வச்சு கெட்டுறதுக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறது, நூலில் தான் கெட்டுவேன். எனக்கு வந்து இந்த வாழை இதில் சிலவங்க வந்து வாழை தண்டு இருக்கலாம் அதுலேருந்து கிழிச்சி அதுலேருந்து நார் எடுத்து வாழைத்தண்டு நாரில் அந்த வாழை அந்த நாரில் கெட்டுவாங்க. அதில் வந்து எனக்கு அவ்வளோவா கெட்ட வராது. அதனால் நான் வந்து நூலில் தான் இது பண்ணுவேன். அது சில நேரம் பூ மேலே கொஞ்சம் தண்ணி தெளிப்பாங்க. பூ மேலே தண்ணி தெளிச்சோம்னா பூ வந்து எப்படி இருக்கணும், நல்லா நமக்கு கெட்டதுக்கு நல்லா புசு புசுன்னு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது கொஞ்சம் தண்ணியை தெளித்து அதை ஒரு நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பூவை எடுத்து கட்டினோம்னா கெட்டுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். பூ கெட்டுறதுக்கு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு டைம் கட்டும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். கெட்டி பழகிட்டோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் நம்மளும் கெட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த பூ வந்து கெட்டி நல்லா தலையில் வச்சோம்னா தலையும் நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ ஏதாவது தலை கொஞ்சம் நல்லா வாசம் வரணும், இப்போ மேலே நல்லா இந்த ஸ்மெல் வரணும்னா இந்த பூ வந்து தலையில் வைக்கும்போது நல்ல அந்த இடம் ஃபுல்லாக நல்லா நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ ஒரு சில டைம் இந்த பூவை செடியில் பறிக்க மாட்டோம்னா நைட் டைத்துலேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் இந்த இடம் ஃபுல்லாக அந்த பூவுடைய வாசனை இருக்கும். சுற்றி வர தேவையில்லாத இந்த பேட் ஸ்மெல் இருக்கிற டயத்தில் இது வந்து கொஞ்சம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். பூ வந்து என்ன சொல்கிறது, பிச்சி பூ தான், ஆனால் அது வந்து முல்லைப்பூம்பாங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு பிச்சி பூக்கன்னா வாங்கி வாங்கி வச்சு பார்த்ததில் எங்களுக்கு இது தான் வருந்தது. ஒவ்வொரு செடியும் வாங்கி வாங்கி வச்சு பார்ப்போம், செட் ஆகாது, அதுவே வரும், அப்புறம் கொஞ்சம் நாளெலாம் கருகிடும். அதுக்கப்புறம் இது வந்து வாங்கி வச்சோம், வச்சதுலேருந்து இது வந்து இது வாட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ செடி வாங்கி அது அதே மாதிரி இந்த ஒரு சில பிச்சிகள் வந்து கருவும், ஆனால் இந்த பிச்சி வந்து அவ்வளோவா கருவும் செய்யாது, அது வாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே போகும். நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சிட்டு பூத்து முடிச்சிட்டு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் ஒரு மழை பிஞ்சிச்சுன்னா மறுபடியும் அதுவே அரும்பு எடுத்துரும். எவ்வளோக்களோ இது வந்து நம்ம கொஞ்சம் இந்த கொப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒடிச்சு விட்றோமோ அதுக்கப்புறம் புது கொப்பு வரும். புது கொப்பு வந்ததுக்கப்புறம் அது நமக்கு வந்து பூ வந்து நல்ல அரும்பு நல்லா எடுத்து பூக்கும். இதுக்கு வந்து கரச மண், செம்மண், அதுக்கப்புறம் வீட்டில் கிடக்கிற அந்த ஏதாவது கழிவுகள், அப்புறம் தொழு உரம் ஏதாவது போடுவோம். போட்டோம்னா செடி நல்லா அழகாகவும் இருக்கும். இதை ஃபஸ்ட் டைம் லாக் பண்ணுறதுனால என்ன பேசணுங்கிறது கூட ஓடமாட்டுக்கு, இன்னும் போக போக பழகிறோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சாமி போட்டாக்கு பூ வாங்கணும், அப்போ வெளியே வாங்குறோம்னா நமக்கு வந்து ரேட் வந்து கூட வரும், ஒரு நிறைய வரும். அதுக்கு நம்ம வீட்டிலே பூத்த போவாங்கன்னா அதுவே சாமிக்கே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இடவெளி விட்டு கட்டி அதுவே போட்டாக்கு வந்து மாலை மாதிரி போட்டு விடுவோம், நல்லா லென்த்தாகவும் வரும். சாயங்காலம் போல் ஒரு 5-6 மணிக்கு இந்த பூ பறித்து கட்டினோம்னா பூ வந்து நல்லாயிருக்கும், நல்லா நம்ம கெட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். மத்தியானம் 2-3 மணிக்கு பறிச்சோம்னா காம்பு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். சாயங்காலம் ஒரு 6 மணிக்குன்னா பறிக்கும்போது நல்லா காம்பு கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஒரு 7 மணிக்கு பூ பறிச்சோம்னா பூ விரிஞ்சிடும். அவள் விரிஞ்சதுக்கப்புறம் பூ கட்டினோம்னா அந்த பூ வந்து என்ன ஆயிடும்னா நமக்கு கட்டும்போதே அப்படியே உழுந்துக்கிட்டே போயிடும். அதோட ஒரு 6 மணிக்குள்ளே பறிச்சிடுறது நல்லது. அதுக்கப்புறம் இப்போ மாட்டுக்கு வந்து தண்ணி வந்து இந்த தவிடு தூசி போட்டு ஊற வச்சுருந்தது, ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பெருக்கிக்கணும். பெருக்கி காட்டினோம்னா அது வந்து குடிச்சிக்கிடும். வெறும் தவிடு மட்டும் போட்டோம்னா அதுக்கு வந்து அந்த வாசனை வந்து வராது. அதுக்காக கொஞ்சம் வெண்ணி வச்சு ஊற்றுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றி பெருக்கி கொடுவோம். பெருகிட்டு இப்போ மாடு வர டைம்னால அதை எடுத்து அது வர்ற வழியில் வச்சுருவோம். வந்துச்சுன்னா அது குடிச்சிட்டு அது வரைக்கும் அதை இடத்துல போய் நின்றுக்கிடும். ஒன்று எங்கள் வீட்டில் கண்ணூட்டினால அதுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் தண்ணி காட்டுவோம்.
இதை எங்கள் வீட்டில் நிற்கிற இந்த மாடு இந்த கன்றுக்குட்டி இந்த ரெண்டு பேத்துக்காக தான் இந்த தண்ணி.